Top of this is falling even higher, but the boy could do it. நான் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் சரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி படத்தில் நடிக்கிற ஆக்டர்ஸ்க்கும் சரி ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஒன் லைனை கேட்டுட்டு மட்டும் தயவுசெய்து நடிக்காதீங்க. ஏன்னா ஒன் லைனை கேட்டு நடிச்சிங்கன்னா அதோட விளைவுகள்லாம் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் எப்படி ரோட்டில் நின்று டென்ஷன் ஆகிட்டு பாரு, இவன் பாரு அழுதுட்டான் வரும்போது, ப்ளஸ் நான் பாரு வந்து டிப்ரெஷன் ஆகி, இல்லை அதெல்லாம் சொல்லிடுறோம். ப்ளஸ் நான் என்ன பாரு, கொஞ்சம் இந்த கண்ணாடி ஏன் போட்டுருக்கேன் தெரியுமா, எனக்கு வந்து நான் நெஞ்சு அழுகிறது வந்து கண்ணில் தெரிஞ்சிடும், அதனால் மறைக்கிறதுக்காக ஆமாம் அதனால் வந்து கண்ணாடி போட்டு மறைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போது ஒன் லைன் கேட்டு நடித்தா என்ன, எப்படி ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஹீரோக்கிட்ட எப்படி ஒன் லைன் ஸ்டோரி சொல்லுவார்னு ஒண்டி நான் சொல்கிறேன். இப்போ இந்த படத்தில் எப்படி இந்த டேரக்டர் சொல்லியிருப்பார்னா, இவர் தான் விக்ரம் பிரபு, நான் டேரக்டர், சரியா சார், நம்ம ஒரு படம் பண்ணுறோம் சார், பண்ணலாம் சார், சார் அதில் உங்கள் கேரக்டர் எப்படி தெரியுமா சார், வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணு தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாது சார். சார் இது வந்து கவுண்டர் பண்ணி கேரக்டர் சார், அது காமெடி சார், இது நம்ம க்ரைம் த்ரில்லராக எடுத்துகிட்டு போகிறோம். சூப்பர் சூப்பர் சார். அதே மாதிரி கண்ணு தெரியாமே நீங்க ஹீரோயினை காப்பாத்துறீங்க, அப்படியா, கண்ணு தெரியாமே நீங்க வில்லனை அடிச்சு திம்சம் பண்றீங்க சார், சூப்பர் சூப்பர் சார். ஹீரோயின் வாணி பூஜன் சார், நாளைக்கு ஷூட்டிங் போயிடலாமா, அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி சொல்லி நீங்க ஒன்லைனை ஓகே பண்ணி ஒரு ப்ரொடியூசர் பாவம் சேட்டர் வரதுக்கே இப்ப ஆள் கம்மி ஆயிடுச்சு, வர வர இப்ப இந்த மாதிரி படத்தை எவனும் வர மாட்டான், வர மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹெல்ப் செய்யணும். ஆமா, இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா 160+160, ஆமா, ஆளுக்கு 320 ரூபீஸ், அதே மாதிரி நான் அங்கிருந்து கிளம்பி வந்த பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு ப்ளஸ்ஸு வரும் வழியில் சாப்பிட்டோம், வேறு இட்லி வேறு சாப்பிட்டுருக்கோம். இப்போது போகும்போது பயந்துட்டு போகணும், ஏன்னா போலீஸ்காரங்க ஹெல்மெட் இல்லாமல் பிடிப்பாங்க, நாங்கள் வேறு பிடிப்பாங்க. ஆமாம், ஹெல்மெட் ஆனால் எடுத்துன்னு வந்திருக்கோம், போட்டு போயிடுவோம், திடீர்னு பிடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணி எங்களுக்கு கொடுத்து அதை பேரை வந்து ரீஃபண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கோரிக்கையும் வைக்கிறேன் நான், ஏன்னா இப்போது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணுறோம், சாப்பிட்டு நல்லா இல்லைன்னா அவன் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவான், கரெக்டாக. அதே மாதிரி ஒரு படத்தை பார்க்குறோம், படம் நல்லா இல்லைன்னா ரீஃபண்டுன்ற ஆப்ஷனை தயவு செய்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நீங்களும் வந்து ஒன்னே டேரக்டர் கிட்ட வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ப்ரொடியூசர் கிட்ட வாங்கி கொடுங்க, இல்லைன்னா தேட்டருக்காரங்க கிட்ட வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நீங்களா கொடுத்தா கூட சொல்லுங்க, 20 ரூபா நீங்களே கொடுக்க. ஆமாம், யாரையும் மனசை ஹர்ட் பண்ணாதீங்க, நாங்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறோம், தயவு செய்து போயிடுது. அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் என்ன கேட்டாங்க, அந்த படம் பேர் எனக்கு மைண்டில் வரல, ஏன்னா அந்த அளவுக்கு படம் இருக்கு, ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஆகிடுச்சு பிரதர், அதுக்கு என் ஃபேஸு பார்த்து தெரில, ஆனால் அது வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஆகிப்போச்சு, ஏதோ ஒரு ஏதோ தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இதனால் படம் அந்த மாதிரி இருக்குங்க. ஏங்க ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன தம்பி படம் பார்த்தீங்களா, அதில் கவுண்டர் மணி கேரக்டர் என்ன கேரக்டரு ஆர்ட் பண்ணிக்கலாம் என்ன, அந்தமாரி கண்ணு தெரியாது. ஆனால் கண்ணு தெரியாத அப்போ தான் வந்து சண்டை போடுவாப்புல, கண்ணு தெரியாத அப்போ தான் சண்டை போடுவாப்புல, புரிதுங்களா, ஆர்ட் பண்ணி பாயுமொழி பாயுமொழியா நீ ஆ நீ எனக்கு ரொம்ப இருப்பா, நீ வேற வெறுத்து போய் வந்திருக்கேன். அதாவது அந்த போன ஹீரோயின் இருக்காங்க, வந்தால் கொஞ்சம் சரி அவங்களா அழகாக இருப்பாங்க பார்க்கணும்னு தோணும், ஆனால் அந்த வந்தாலே எப்பா இதுனாப்பா அது சீனு, இது எப்போ போக முடியும் அந்த சீன், அதை போயிடுச்சு சீனுக்கு வந்துட்டே வந்துட்டே இருக்காங்க. அதாவது உள்ள பயங்கரமான ஒரு டேரக்டர் வேற லெவலில் யோசிச்சுட்டு போல, அது என்னன்னா கண் லைட்டு பட்டதான் விக்ரம் பிரபு கண்ணு தெரியும், அதெல்லாம் கிளைமேக்ஸ் பாட் வச்சுன்னு வச்சு காட்டுக்குள்ளே போயிடுவாங்க, கா எது காட்டுக்குள்ளே போடுறாங்கன்னு தெரியல, மின்மினி பூச்சி வரும், அந்த மின்மினி பூச்சி லைட்டு கண்ணில் பட்டு சண்டை போடுவா, சரி நானும் ஹெல்ப் பண்ணுறது என்ன பண்ணிட்டேன் சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு என் ஃபோன் சார்ஜ் ஆச்சா போடுறாரு, இந்த அளவுக்கு ஒரு வெறுத்து போயிருக்கேன். டேரக்டர் படம் பார்த்தாலும் தெரில டைம் வேஸ்ட் பண்ணுறாரு, எல்லாரு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது எனக்கு, எல்லாத்துக்கும் காரணம் சுந்தர்சி தான் இருந்தார், சுந்தர்சி தலைநகரம் 2 வந்து இந்த படம் வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். படம் நல்லா இருக்கு, ஆனால் என்ன பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, அதில் வந்து அவருக்கு வந்து வெளிச்சம் கம்மியாக இருந்தால் வந்து பார்வை தெரியாது, அப்போ அது ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல, அவருக்கு படம் நல்லா இருக்கு, என்னென்ன சொல்லுறாங்க படத்தில், படம் நல்லா இருக்கு, ஃபேமிலி தான் ஒன்றும் இருக்கு, ஒவ்வொரு சீனும் நல்லா இருந்துச்சு ப்ரோ, லைக் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ, லைக் அவரோட லைட்டிங் ஒர்க்ஸ், கேமரா ஒர்க்ஸ், லைக் அவருக்கு டார்க்ல எடுத்த மோஸ்ட்லி எல்லாமே படம் ஃபுல்லாக நைட்டில் தான் இருக்குது, ஸோ லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அதில் அவருக்கு அவசியம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, லைக் அது அழுகிற சீன்ஸ், அந்த பெட்டில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கண்ணிலேருந்து வர ட்ராப்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு ப்ரோ, டைரக்டர் நல்லா இருந்துச்சு, சாரோட எல்லாமே நல்லா இருந்து படத்தோட ஃபெஸ்டாக இருக்கு, லைக் டீம் ஒர்க் ப்ரோ, டீம் ஒர்க் கூட அவரும் சேர்ந்து பண்ணது லைக் எல்லாமே பர்ஃபெக்டாக தாத்தா பாருங்கள் டூ ஸ்டோரி தான் ப்ரோ, நல்லா இருக்காது ஒரு அடிக்கிறோம், இல்லை இல்லை ப்ரோ பர்ஃபெக்டாக இருக்கு, நல்லா இருக்குது ப்ரோ படம், அது கம்பேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, லைக் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ, அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல கம்பேக் மூவி ப்ரோ இருக்கிறதுக்கு நல்லா பண்ணேன்.
பிடிச்சிருக்கு. இப்போ பறப்படங்கள்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன், ஆனால் இது எனக்கு கிடைச்சிருந்தது. ஓடிக்கிற மாதிரி இருந்தால் இல்லை இல்லை சூப்பராக இருக்கு. ஆ ஃபேமிலியோட வந்தால் தான் ஆமாம் ஆமாம் என்ன சொல்லுவாங்க வன்முறை வந்து கண்ணு தெரியலனாலும் அவர் தனிச்சே நின்று அது ஃபைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது இது வரைக்கும் அவர் பண்ணதை விட இந்த படத்தை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது சார். எல்லாமே எல்லாமே நல்லது, ஃபைட்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. இந்த டேரக்டருக்கு வந்து முக்கியமாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் என்னென்னா, இந்த படத்தோட டைட்டிலுங்க பாரதியரோட அந்த வரி எடுத்து பண்ணது பாயும் ஒலி, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான உள்ள அந்த விஷயம் இருக்குது. அதுக்கான அந்த விஷயம் இருக்குது, அது இங்கே பார்க்கணும். ஏன்னா நம்ம சொல்ல முடியாது, அது அது பார்த்தா நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதோட ப்ளஸ்ஸு எப்படின்னா படத்தோட ப்ளஸ் ஃபைட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதான் அந்த சார் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அது ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, இது வரைக்கும் ஒரு பண்ணதுலேயே கூட இது வித்தியாசமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஈஸி கண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. டேரக்டருக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம் சார், ரொம்ப கண்டிப்பாக பார்க்கலாம். அவசியம் வந்து உள்ள என்ன என்டர்டைன்மெண்ட் மூவி, யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கும். ரெண்டாம் நாள் போகிறது தெரியல, விக்ரம் பிரபு அவரோட பாத்திரத்தை உணர்ந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு. பாயும் ஒலி நீ எனக்கு அப்படின்ற ஒரு அந்த படத்தோடைய ஹெட்டிங் வந்து பாதி பேருக்கு புரியாது. அப்பா அம்மா அவங்க அப்பா வந்து விக்ரம் பிரபுக்கு கண்ணு தெரியல உனக்கு, ஆனாலும் உனக்கு முடியும்னு கொடுத்த நம்பிக்கை தான் அதை ஒளி படத்துல. அதில் எந்த ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா கண்ணு தெரியலன்ற ஒரு குறை கிடையாது, நம்பிக்கை தான் போதும் மனசனுக்கு, அதை அப்பா அம்மா கொடுத்த நம்பிக்கை இருக்குது. அதனால் படம் வந்து பிரம்மமாக பண்ணியிருக்காரு, அவருடைய பாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது, இல்லை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் படிக்கும் போது பிளைண்ட் ட்ரைவ் படம் பார்த்தேன், 30 வருஷத்துக்கு முன்னால். அந்த படத்துடைய லைட்டாக இருக்குது, ஆனால் அந்த கதை கருவு எடுத்துக்கிட்டு படம் எடுத்துருக்காங்க. பிரமாதமாக இருக்குது, யங்ஸ்டர்ஸ்லாம் விரும்பி பார்ப்பாங்க, எல்லாம் பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாங்க, அதான் முக்கியம். இந்த காலத்தில் ஃபேமிலியோடு பார்க்குற படம் கம்மி, அந்த படம் பார்க்கலாம். நல்லா சார் பிரபு, ஆமாம் அருமையாக சார். கதை கதை பாட்டுக்கு பாட்டு மூணு பாட்டு இல்லை, ஆ மூணு பாட்டும் மக்கள் யாரும் எது போகல, அப்படியே உட்காந்துறாங்க. நல்லா இருக்கு சார். சார் அதை பண்ணி பாட்டோட இது ஃபைட் நல்லா பண்ணிடுறாரு சார், எல்லோரும் திருப்தி மக்களுக்கெல்லாம். ஆ பார்க்கலாம் சார், இப்போது என்னோடய வயசு 30 தான், அவர் கேட்டேன் பாடம் கிடையாது, நல்லா இருப்பா போனோம், திருப்தியாக இருக்குது போனோம், ஃபைட்லாம் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணிடுறாங்க. சூப்பர் ரைட்டிங், அவர் ஒரு இசையை காது அசைக்கிறது, அந்த பார்வையை பார்க்குறது, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. மனசு வந்தாந்து நல்லா இருக்குது படம், இது கூட படம் எடுக்க முடியாது, இது போருன்னு சொன்னால் எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிடும். படம் வந்து லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் வரைக்கும் படம் பார்த்துட்டே இருக்கலாம். படம் சேர்ந்து பிற விக்ரம் பிரபு படம் பார்த்துருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் வந்து பார்த்துருக்காரு, இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வரப்போ என்ன எப்படி விட்டா மக்களோட ஆண்டவர்கள் எப்படி இருந்து அவர் தான் கேட்கும், இல்லை அவரை கேட்டுட்டு நாங்கள் நீங்கள் உங்கள் உப்பு தான் கேட்குறோம். வந்து அவர் ஃபேன், அவரோட ஃபேன், நாங்கள் என்ன சொல்கிறது அவர் தான் கேட்கும். சரி, ஏற்கனவே பார்த்துருக்காத மாதிரி வேலை புதுசாக இருக்குது? இல்லை இல்லை புதுசாக இருக்குது சார், எந்தலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இல்லை புது புது படம் அது பாதி பாதி தமிழர் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, அதெல்லாம் கிடையாது. இவர் மாற்றமாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டது, நாங்கள் ஆர்வமாக படமாக பார்த்துவாங்க, டிஎஃப்ஆர் எல்லா விஷயமும் கண்டு முடியும். போர் அடிக்க போர் அடிக்கவும் போகுது, எப்போ அந்த சீனி வரமாக எதிர்பார்த்தோம் நாங்கள். ஓகே, நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம் எல்லாமே, எதுவும் போர் கிடையாது. அதாங்க இப்போ தான் பார்த்துட்டு பாயும் ஒலி நீ எனக்கு படம் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள். எஸ்பெஷலி ஃபைட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் அது ஃபைட்ஸ்க்காக பார்க்கலாம். அவரால் ஆக்ஷனில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரு நல்லா பண்ணியிருக்காங்க, ரெண்டு பாட்டு இருக்குது, ரெண்டு பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, அது மெலோடியாக நல்லாயிருக்கு. வாணி பூஜன் அவள் ஃபஸ்ட் டைம் பேர் பண்ணுறாங்க, பார்க்க நல்லா இருக்காங்க ரெண்டு பேருமே, எல்லாம் பேர நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. இல்லை இல்லை அப்படி தெரியல, இது லவ் பொஷன் கம்மி தான், பட் அப்படி ஆக்ஷன் மூவி தான் அது. கிளைமேக்ஸ் ஃபைட் இது வில்லன் ரொம்ப நல்லாயிருக்காரு, அவர் வந்து நியூ என்ட்ரின்னு நினைக்கிறேன் மூவிக்கு, மீன் சினி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஸ்கிரிப்ட் வைஸ் எப்படி இருக்குங்க? ஸ்கிரிப்ட் வைஸ்லாம் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற இருக்கும், செகண்ட் ஆஃப் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அங்கே இங்கே எப்படி இருக்கும், செகண்ட் ஆஃப் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துக்கும் ஸ்லோவாக போகிற இருக்கும், செகண்ட் ஆஃப் நல்லா பிடிச்சிருவான், நல்லா இருக்கும். கேபுக்கு கேபுக்கு அப்புறம் வந்து முடியும். ஆமாம், அவரை பற்றி எஸ்னே இந்த படம் எப்படி ஒரு கம்பேக்காக இருக்கு மாட்டு விக்ரம் பிரபுக்கு கம்பேக், அப்புறம் எல்லா படமும் பார்க்கலாங்க. அது நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா வீட்டெலாம் டிவியில் போட்டாங்கன்னா ஜென்ரலாக பார்ப்போம் படமே, ரொம்ப அவ்வளோ போர்லாம் அடிக்கும். இந்த படமும் அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக. சாங்ஸ் சாங் பாஸ் ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, மெலடி சாங் நல்லாயிருக்கு, பிஜிஎம் ரொம்ப நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸ் பிஜிஎம் ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஃபேமிலி பாய்ஸ் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான்.
ஆமாம், இது வந்து ஃபுல் பிளைண்டுக்கு இல்லை, ஆஃப் பிளைண்ட் மாதிரி இது பண்ணுறாங்க. அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்துருக்காரு, நல்லா தான் இருக்குது பார்க்கறது. அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் தெரிஞ்சுக்கிறேன். அவுட் ஆஃப் 10 10 ஒரு 7.5 தரலாம் பண்ணுவேன்.